வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான 25ஆம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் 14-15 தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். கல்யாண மாலை, இந்த ஒரு வார்த்தை இதை கேட்ட உடனே முதல்ல ஞாபகம் வர விஷயம்னா எனக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலையின் சுப்பிரபாதம் தமிழ் மக்களுக்கு. எனக்கு ஒருமா தலை சுத்துற மாதிரி இருக்கு மேம் அப்படின்னு தான் சொன்னேன். அப்படியா, பசரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. உடனே மறுநாள் காலையிலேயே, நிகழ்ச்சி முடிஞ்ச மறுநாளே, எனக்காக மட்டும் தனியாக டிக்கெட் போட்டு அவங்க கணவரை எனக்கு துணைக்க நினைச்சாங்க. நல்ல ஒன்று எப்போதுமே நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு அவங்க நல்ல சிந்தனையோடு ஒன்று தொடங்குறாங்க. நல்லது எல்லாமே அவங்களோட வந்து சேருது. இந்த திண்ணையிலே உட்காந்துருக்கிறவனுக்கு திடுக்குன்னு அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி திடுக்குன்னு நம்மளை வந்து கொண்டு வந்து 140 நாடுகளில் இந்த கல்யாண மாலை அறிமுகப்படுத்தப்பட்ட உடனே தான் நாமெல்லாம் முன்னுக்கு வர்றோம். வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய அக்காவை நான் வந்து நேர்காணல் செய்கிறதுல. கல்யாண மாலை, இந்த ஒரு வார்த்தை இதை கேட்ட உடனே முதல்ல ஞாபகம் வர்ற விஷயம்னா எனக்கு கல்யாண மாலை அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஞாபகம் வர்றதுனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலையின் சுப்பிரபாதம் தமிழ் மக்களுக்கு. அது உலகெங்கும் வாழுகிற தமிழ் மக்களுக்கு ஒரு அதிகாலையின் சுப்பிரபாதம் தான். அந்த சத்தம் கேட்டு தான் எல்லோரும் அப்படி தட்ட தட்டு நெந்திச்சு உட்காந்து அந்த ப்ரோக்ராமை பார்க்க ஆரம்பிப்பாங்க. கல்யாண மாலைனால எனக்கு அதான் ஞாபகம் வருச்சு. அது கல்யாண மாலைக்கு 25 ஆண்டுகள் நிறைவு வருது அப்படிங்கிறப்போ அது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அது அவங்க ரொம்ப சுலபமாக கடந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அது ரொம்ப நேர்த்தியாக இருந்திருக்குங்கிறது ஞாபகம் வருதுக்கா. 25 ஆண்டுகள், இந்த ஒரு பிரம்மாண்டமான வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு என்னக்கா சொல்லணும்? எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி திருமணமாகி 25 ஆண்டுகளை கடக்கிறவங்களே நம்ம பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஆனால் கல்யாண மாலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட 600,000 பேர்களுக்கு திருமணம் முடித்து 25வது வருடத்தை வந்து தொடுது அப்படின்னா அது ஒரு சாதாரணமான கடந்து போதல் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு கடின உழைப்பு இருக்குது, விடாமுயற்சி இருக்குது, தன்னம்பிக்கை இருக்கிறது. அதுவும் கல்யாண மாலையோடு சேர்ந்து தமிழை சேர்த்து கொண்ட அந்த நேர்த்தி இருக்கிறது இல்லையா, அதுதான் இத்தனை வருடங்களை தாண்டி காலத்துக்கேற்ற மாதிரி தன்னை வடிவமைத்து கொள்கிறது. காலத்துக்கேற்ற மாதிரி தன்னை வடிவமைத்து கொள்ளுகிற எதுவுமே காலத்தை கடந்து வாழும். அதை வந்து கல்யாண மாலை இன்றைக்கி நிரூபிச்சிக்கிட்டுருக்கு. 25 மட்டும் இல்லை, இன்னும் 100 ஆண்டுகள் கடந்தும் இது தன்னை வந்து அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்காக மாற்றி இந்த தமிழ் மக்கள் மனசில் நிலச்சி வாழும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமாக நீங்கள் சொன்ன வார்த்தை ட்ரெண்டிங்கிற வார்த்தை, அது வந்து ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாகவும் இன்னொரு விதத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆதரவாகவும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வளர்ற பிள்ளைகள் கல்யாண மாலையில் நாங்கள் பேசுகிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை இன்றைக்கி வந்து மோகன் சார் மீராமாவும் கொடுக்குறாங்கன்னா அது எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி கவிதா ஜவஹர் அக்கா உட்கார்ந்துருக்கிற மேடையில் அவங்கள பார்த்து வளர்ந்த முத்துக்குமரன் மாதிரியான பயில்கள்லாம் வந்து உட்கார முடியுதுன்னா அது வந்து கல்யாண மாலை இன்றும் இளமையாக தமிழ் போல இருக்கிறதுக்கான காரணம் நான் நினைக்கிறேன். 15 முன்னாடி இதே வார்த்தை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். பாப்பையா ஐயா, பாரதி பாஸ்கர் மேடம் இவங்கெல்லாம் உட்காந்துருக்கிற இதே இடத்துல நம்மளும் உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அப்போ 4வது தலைமுறை வரைக்கும் கல்யாண மாலை வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதுவும் ஆரம்ப காலத்தில் திருமணமான தம்பதிகள் தான் பேசுவாங்க. தம்பதிகள் பேசுவாங்க, ரெண்டு பேச்சாளர்கள் தான், இந்த பக்கம் ஒருத்தங்க அந்த பக்கம் ஒருத்தங்க இருப்பாங்க, மற்ற எல்லாருமே திருமணமான தம்பதிகள் பேசுவாங்க. அது அப்புறம் அப்படியே காலத்தை கடந்து தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இருந்துச்சு. அப்புறம் பட்டிமன்றமாக, பேச்சரங்கமாக, கொரோனா காலத்தில் கூட தன்னை விட்டு கொடுக்காம உலகம் முழுக்க இருக்கிற எல்லா தமிழர்களையும் ஒரே இடத்துல அந்த கால நேர கடல் எல்லைகளை எல்லாம் தாண்டி உடச்சி ஒரே இடத்துல உட்கார வச்சு அவங்கவுங்க ஊரில் அது அவ்வளவு சிறப்பாக பண்ணின அந்த நேர்த்தி தான் கல்யாணமலை வந்து இன்னும் போயிட்டே இருக்கிறதுக்கான ஒரு பெரிய வெற்றி படிக்கட்டு. நிச்சயமாக திருமணம் அப்படிங்கிறது இந்தியர்களுடைய மிக முக்கியமான ஒரு கலாச்சாரம் கூறு. அதை வந்து கல்யாண மாலை ரொம்ப நேர்த்தியாக வழி நடத்துகிறாங்கங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழ் பணி. கல்யாணமுடையுடைய தமிழ் பணி எவ்வளோ பிரத்யேகமானது, எவ்வளோ தனித்துவமானதுன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக திருமணம் அப்படிங்கிறது மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒப்பந்தம். ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புனிதமான ஒரு உறவு.
அதோடைய அந்த கலாச்சாரம் கொஞ்சம் கூட விலகாமல் அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வரன் அறிமுகப்படுத்துதல் அப்படின்ற அது சாதாரணமாக கடந்து போக முடியாது. உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் புரிந்து கொள்கிற மாதிரி இன்றைக்கி வேலைக்கு போகிற மருமகளாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள அனுசரிச்சுக்கிற மாதிரி அப்படின்னு அவர் அந்த வரன் அறிமுகப்படுத்துறதுலேயே ஒரு கூட்டு குடும்பத்துக்கான ஒரு அடிப்படையை வந்து அந்த இடத்துலேயே உருவாக்கி கொடுத்துருவார். அந்தளவுக்கு திருமணங்களுக்கு அவங்க ஒரு அழகான வடிவமைப்பை கொடுக்குறாங்க. அதை தாண்டி அவங்க இதில் தமிழ் கொண்டு வந்தது தான் யாருமே எதிர்பார்க்க முடியாது. உலகத்திலேயே வந்து ஒரு திருமண வரவேற்பு ஒரு அறிமுக நிகழ்ச்சியில் தமிழ் கலாச்சாரமான ஒரு காலத்தை கடந்த பட்டிமன்றத்தை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு இப்போ நினைக்க நினைக்க ஆச்சரியமாக இருக்குது. எப்படி மீரா மேம்க்கும் மோகன் சாருக்கும் இப்படி ஒரு தாட் வந்தது அப்படின்றதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நல்ல ஒன்று எப்போதுமே நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு. அவங்க நல்ல சிந்தனையோடு ஒன்று தொடங்குறாங்க, நல்லது எல்லாமே அவங்களோட வந்து சேருது. இப்போ தமிழ் அதோடு வந்து இணையும் பொழுது ஒரு திருமண பந்தம் மாதிரி தான். ஒரு அழகான கணவனும் மனைவியும் இணைந்தால் அது எவ்வளவு ஒரு அழகான உறவுகளை ஒன்று சேர்க்கும். அது மாதிரி கல்யாண மாலையும் தமிழும் ஒன்று சேர்ந்து நிறைய தமிழர்களையும் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கான ஒரு பாலமாக இந்த கல்யாண மாலை அமைஞ்சிருச்சு. இல்லைன்னா பேச்சாளர்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க, ரசிகர்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க, இப்படி எங்கெங்கேயோ இருந்தவங்களை ஒன்று சேர்க்குற ஒரு பாலமாக இந்த கல்யாண மாலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரொம்ப அழகாக அந்த தேவை இருக்கிற நேரத்தில் வந்தது. 25 வருஷம் முன்னாடி நம்மளாம் கிராமத்தில் தானே பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்களும் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர், நானும் தெற்கத்தி பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரை சேர்ந்தவர் தானா. ஆனால் திடுக்குன்னு நம்ம வந்து இந்த திண்ணையிலே உட்காந்துருக்கிறவனுக்கு திடுக்குன்னு அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி திடுக்குன்னு நம்மளை வந்து கொண்டு வந்து 140 நாடுகளில் இந்த கல்யாண மாலை அறிமுகப்படுத்தப்பட்ட உடனே தான் நாமெல்லாம் முன்னுக்கு வர்றோம். நம்ம தலைமுறைகள் எல்லாம் தாண்டி நாங்களும் ஒரு பேச்சாளராக எங்கள் சாலமன் பாப்பையா ஐயா பக்கத்தில், சொல்வேந்தர் சுகி சிவம் ஐயா பக்கத்தில், பாரதி பாஸ்கர் பக்கத்தில், ராஜா சார் பக்கத்துலலாம் எங்களாலையும் உட்கார முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த கல்யாண மாலை நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்குது. அதுலேயும் கல்யாண மாலையுடைய தமிழ் பணி அப்படிங்கிறது அப்போலாம் ப்ரொஃபஸர்ஸ் மட்டும்தான் பேசுவாங்க, பேராசிரியர்கள் தமிழ் கற்றவர்கள் மட்டுமே தான் மேடைகளை வந்து ஆண்டு கொண்டு இருந்தார்கள். அது எல்லாருக்குமான பொதுவான ஒரு விஷயமாக மாற்றியது வந்து கல்யாண மாலை தான். எல்லோரும் தமிழ் ஆர்வம் நிறைந்த யார் வேணால் வரலாம். நீங்கள் சினிமா நடிகர்களாக இருக்கலாம், கவிஞர்களாக இருக்கலாம், பாடகர்களாக இருக்கலாம், நடனம் செய்கிறவங்களாக இருக்கலாம், ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், மருத்துவ வழக்கறிங்க, நீங்கள் யாராக வருங்க, ஆனால் உங்களுக்குள்ள தமிழ் அப்படிங்கிற ஒரு சின்ன தீப்பொறி இருந்ததுன்னா அதை ஏற்றி வைக்கிற இந்த சுடரை ஏற்றி வைக்கிற ஒரு விளக்காக இந்த கல்யாண மாலை அமைஞ்சது. உண்மையிலே நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டம் தான், இல்லை போன ஜென்மத்தில் கிடைச்ச ஒரு புண்ணியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் அதுக்காக மீரா மேம்க்கும் மோகன் சாருக்கும் ஒரு பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அக்கடி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கில ஒரு காட்டூர் பொண்டு இது மாதிரி தலல் நேரத்தில் குஞ்சென்று மூவ் பண்ணுறோம்னு எல்லாருக்கும் ஐடி துறையோ வழக்கறிஞர் துறையோ உண்டா, தமிழ் ஆர்வத்தில் எல்லாரும் ஒன்று தானே அப்படின்னு அதை முறியடித்ததே வந்து இவங்க தான். தமிழ் ஆர்வம் இல்லை யார் வேணாலும் வரலாம், உங்களுக்கான இடத்தை வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம், அதுக்கான வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய வாசலை திறந்து வைத்தது வந்து கல்யாண மாலை தான். நான் வந்து தமிழ் பணி கல்யாண மாலையோடத கேட்டேன், நீங்கள் அது செஞ்ச சமூக பணி பற்றியும் சேர்த்து சொல்லிட்டீங்க. அக்கா கவிதா ஜவஹர் என்கிற ஒரு தனி மனிதருக்கு ஒரு பேச்சாளர், நீங்கள் சொன்னது போல் ஒரு தென் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு எளிய பெண்ணுக்கு கல்யாண மாலை கொடுத்த உயரம் என்ன? நான் வந்து 2000 கல்லூரி முடிக்கிறேன். முடித்த காலத்துலேருந்து சின்ன சின்ன நிகழ்வுகள் எங்கள் பக்கங்களில் தெக்கத்தி பக்கங்களில் திருவிழாக்கள் நிறைய நடக்கும். இந்த சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் திடீர்னு கல்யாண மாலையிலேருந்து ஒரு அழைப்பு வருது. 2005 வருது. கோயம்புத்தூர் கல்யாண மாலையில் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு திரு லியோனி அவர்கள் தலைமையில், கிராமமா நகரமா அப்படின்னு தலைப்பு, மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவது. நான் ஆக்சுவலாக கிராமத்தை சேர்ந்தவன், ஆனால் மீரா மேடம் சொன்னாங்க எப்பயுமே அது மாறுபட்டு பேசுனாதான் சுவையாக இருக்கும், நீங்கள் வந்து நகரத்துக்கு ஆதரவாக பேசுங்க அப்படின்னு ஒரு மாறுபட்ட ஒரு வழியை காமிக்கிறாங்க. நான் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது 4 கப்பல்ஸு, ஒருத்தர் வந்து விழுப்புரம் செல்வராஜ்னு அந்த நேரத்தில் ஒரு மிக பிரபலமான நடுவர், நான் வளர்ந்து வருகிற ஒரு பேச்சாளர், அவருக்கு ஈக்குவலாக நான் எதிர்த்து பேசுறது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது. மோகன் சார் தான் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிரிச்சு தூள் பண்ணிடலாம், அதெல்லாம் நீங்கள் பேசிடுவீங்க. மோகன் சாருடைய குணம் என்ன அப்படின்னா தன்னுடைய வார்த்தைகளாலேயே வந்து நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையை விதையே அப்படி வேரூன்றி வைப்பார். மீரா மேடம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அவங்க இவ்வளோலாம் சொல்லவே மாட்டாங்க, அதெல்லாம் பேசிடுவாங்க,
இவ்வளோதான் சொன்னாங்க. அதெல்லாம் பேசிடுவாங்க போங்கம்மா அப்படின்ட்டாங்க. இவ்வளோதான் எனக்கு என்ன அப்படின்னா, அதெல்லாம் பேசிடுவாங்கன்னு நம்மளை பார்த்த உடனே இவ்வளோ நம்புகிறாங்களே, இந்த நம்பிக்கையை வந்து நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு நைட்டெல்லாம் உட்காந்து நானும் என்னுடைய கணவரும் வழக்கமாக சொல்கிற நகைச்சுவையாக இருந்தால் கூட அதில் எதையாவது ஒரு வித்தியாசப்படுத்தணும், இது வரைக்கும் சொல்லாத மாதிரி அதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணி மறுநாள் பார்த்திங்கன்னா உண்மையிலே அது நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக நல்ல ஒரு நகைச்சுவையோடு அமைஞ்சது. இன்றைக்கி கூட நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நகைச்சுவையை நான் சொல்லுவேன், மோகன் சார் அப்போ தான் தண்ணி குடிப்பார், அப்படி இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு சிரிப்பார். இன்றைக்கும் அந்த வீடியோ இருக்குது, அந்த அளவுக்கு வந்து அது மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு. நடுவர் அவர்களே, மனுஷனாக இருந்தால் நன்றி விசுவாசம் இருக்கணும். அதை ஏன் ஏன்ட்ட சொல்கிறீங்க? என்னமோ நான் என் குடும்பத்துக்கு நன்றி இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கிறது மாதிரி. சரி, நான் மனுஷங்கிட்ட சொல்லிக்கிறேன், மனுஷனாக இருந்தால் நன்றி விசுவாசம் இருக்கணும். திருவிழான்னு வந்துட்டால் எல்லா சொந்த பந்தங்களும் கூடிடுவாங்க, உருட்டுன்னு ஒரு தார்ப்பாயை விரிச்சு மச்சான் வா மாமா வா மாப்பிள வா அப்படின்னு சுற்றி உட்காந்துருவாங்க, பட்டமேச மாநாடு போட்டுருவாங்க, உட்காந்துட்டு வெள்ள நிவாரண நிதியாக வசூலிப்பாங்கன்னு நினைக்கிங்க, அட்ரா மாப்பிள பாக்கெட்டமாங்க உருவாங்க, உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே. கவிதா ஜவஹர்னு ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் கோவிலூருங்கிற ஊரில் திருமணமாகி இருக்கிற இந்த சாதாரண ஒரு பெண்ணை உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு பேச்சாளராக மாற்றியதில் கல்யாண மாலைக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் எங்கள் ஊர் சார்பாக எங்கள் தெக்கத்தி மண் சார்பாக அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த முதல் மேடை ரொம்ப அழகாக சொன்னீங்க, அதில் காணொலியில் இருக்கிற காட்சி முதற்கொண்டு கல்யாண மாலையில் இவ்வளவு ஆண்டுகள் பயணிச்சாச்சு, 19 ஆண்டுகள் கிட்டத்தட்ட. மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, உள்ளூர்லேயோ அல்லது ஒரு வெளிநாட்டிலேயோ முதல் அனுபவம் அப்படி ஏதாவது ஒன்று தம்பிக்கு சுவாரஸ்யமாக ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கல்யாண மாலை மூலமாக வெளிநாடு நானும் போகலை, ஆனால் வருகிற அக்டோபர் போகிறோம். ஆனால் முதன் முதல்ல நம்மலாம் சவுத் சைடு உள்ளவங்கெல்லாம் விமானம் அப்படிங்கிறத எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா, சின்ன ஒரு சத்தம் கேட்கும் போது வேகமாக வெளியில் ஓடி வந்து ஏ ஃப்ளைட்டு போகுது ஏரோப்ளைன் போகுது அப்படின்னு சொல்லி கத்துன ஒரு கூட்டத்திலேருந்து வந்தவங்க தான் நாம். மதுரை போகும்போது அந்த மண்டேலா நகரை கலக்கும் போது அந்த ஏர்போர்ட்டோடைய வெளிப்புறம் தெரியும், அப்போ அங்கே ஃப்ளைட்டு வந்துச்சுன்னா டிரைவரே பஸ்ஸை நிப்பாட்டிடுவார், ஒரு ஓரங்கட்டி நிப்பாட்டிடுவார். ஒரு பெரிய கேங்கு இன்றைக்கு நின்று ஃப்ளைட்டை பார்ப்பாங்க, ஃப்ளைட்டு வந்து இறங்குறதும் அது பறக்கிறதையும் ஆச்சரியமாக பார்க்குற ஒரு கூட்டம் இன்றைக்கும் நாங்கள் இருக்கிறோம். அப்போ அப்படி தான் நாங்கள் ஃப்ளைட்டை பார்த்துருக்குறோம். இந்த முதல் கல்யாண மாலை நல்ல சக்ஸஸ் ஆனவுடனே சில மாதங்கள்லேயே மறுபடி மீரா மேடத்துலேருந்து ஒரு ஃபோன் வருது, கவிதா அந்தமான் போகலாமா அப்படின்னாங்க. அந்தமான் அது எங்கே இருக்கு? அது கடல் தாண்டி போகணும், ஃப்ளைட்டில் தான் போகணும் அப்படின்னாங்க. அப்போவுமே அப்படி ஜிவ்னு ஆயிடுச்சு, ஃப்ளைட்டில் போகிறோமா? சரி மேம் சரி மேம் அப்படின்ட்டு மதுரையிலேருந்து ஃப்ளைட்டு சென்னை வந்து சென்னையிலேருந்து அந்தமான் போகிற மாதிரி. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் 4 மாதம் கர்ப்பமாக இருக்கேன், இப்போ ஃப்ளைட்டில் வரலாமா அப்படின்னு தெரியல. மேம்கிட்ட கேட்டால் எதுக்கும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க. ரொம்ப பயம், முத கிடச்ச ஒரு வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோமா என்னன்னு டாக்டர் சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்ல ஹெல்த்தியோடு இருக்கிறீங்க, நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கிறீங்க, சும்மா பறந்து போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. முத கல்யாண மாலை சார்பாக தான் ஒரு டிக்கெட் வாங்கி நாங்கள் ரெண்டு பேர் போனோம், நானும் என் பையனும். ஓ, 4 மாதம் வயிற்றுல இருந்து ஒலிம்பிக் 2024 பாரிஸில் அந்த வீராங்கனை போல. ஆமாம், அவங்க எப்படி வயிற்றுல குழந்தையோட வாழ்வீச்சு பண்ணாங்க, அதே மாதிரி நான் என் பையன் காலேஜ் படிக்கிறான், கல்லூரி முதல்வரிடம் படிக்கிறான், நான் 4 மாதம் வயிற்றுல வச்சுட்டு அவனை சொல்வேன் அந்த வீடியோ காமிச்சு, இந்த அம்மா பேசிட்டு இருக்கையில அப்படி என் வயிற்றுல இருக்கிற அப்படின்ட்டு. ஆமாம், வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் ஆகுது, வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சு போட்டு துணிமணியெல்லாம் கழுவிட்டு, நடுவர் அவர்களே நீங்கள் வாட்டி எந்த அளவுக்கு அதான் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், துணிமணியை கழுவுறதா? அதுதான் இப்போ எனக்கு என்னன்னு புரியல. இல்லை, அது துணிமணியெல்லாம் விலைக்கு வச்சுட்டு, துணிமணியை விலைக்கு வைக்கிறதா? சாரி, பெருக்கி வச்சுட்டு. அதுவும் சரியில்லையே, அது எப்படி சொல்லுவாங்க? துணிமணியை துணிமணியை துவைக்கணுமா? அது துவைக்கிறவங்களுக்கு தானே தெரியும், துணிமணியெல்லாம் துவைச்சி வச்சுட்டு. நான் இவ்வளவு கேள்வி கேட்கும் போதே சந்தேகப்பட்டேன், நம்மளை ஏதோ கடைசியில் சிக்கலில் மாட்ட போகுது இந்த அம்மா அப்படின்னு. அதில் என்னன்னா, மீரா மேடம் அவங்களும் எல்லாருமே முதல் முறையாக அந்தமான் வர்றதுனால அவங்க எல்லாமே ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. மோகன் சார் அவங்க கூட்டு குடும்பம், உங்களுக்கு தெரியும், பெரிய குடும்பம், எல்லாருமே வந்திருந்தாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சு ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போகிற மாதிரி சுற்றி பார்க்கறது அப்படிங்கிறதான் திட்டம். ஆனால் எங்கிட்ட கேட்குறாங்க, மேடம் நிகழ்ச்சி இன்னைக்கு முடியுது அப்படின்னா இருக்கலாம்ல கவிதா, நம்ம 2 நாள் சுற்றி பார்த்துட்டு போவோம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எனக்கு ஒருமா தலை சுற்றுற மாதிரி இருக்கு மேம் அப்படின்னு தான் சொன்னேன். அப்படியா, சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. உடனே மறுநாள் காலையிலேயே, நிகழ்ச்சி முடிஞ்ச மறுநாளே
எனக்காக மட்டும் தனியாக டிக்கெட் போட்டு அவங்க கணவரே எனக்கு துணைக்கு அனுப்பிச்சாங்க. நாகராஜன் சார் அங்கேருந்து சென்னை வந்து, அப்போ ராஜபாளையத்துக்கு த்ரூ பஸ்ஸு கிடையாது, மதுரை பஸ்ஸில் அவர் என்னை ஏற்றி விட்டுட்டு டிக்கெட் வாங்கி கொடுத்து உட்கார வச்சு தண்ணி பாட்டிலெலாம் வாங்கி கொடுத்துட்டு அவர் திரும்ப அந்த மண்பார். அந்த அன்புலாம் எப்பயும் மறக்கவே முடியாது. அவனை ஒரு நிகழ்ச்சிக்கு என் பையனை கூப்பிட்டு வரும்போது நாகராஜன் சார் கேட்டாங்க, இவர் தான் அவரா அப்படின்னாங்க. ஆமாம் சார்னே, ஏய் உனக்காக நான் அந்தமான்லேருந்து சென்னை வந்துட்டு திரும்ப அந்தமான் போனேன்ப்பா அப்படின்னாரு. இப்போ பார்க்கும்போது என் பையனை அவர் ரொம்ப விசாரிப்பார். அந்த தாய்மை உள்ளம் இருக்கிறது இல்லையா, ஏதோ ஒரு பேச்சாளர் வர்றாங்க பேசுகிறாங்க அதுக்கான இதை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு இல்லாமல், நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்க நம்மளை நம்பி வந்தவங்கள நாம் பத்திரமாக அனுப்பி வைக்கணும், அவங்களுடைய எல்லா விதமான பாதுகாப்புக்கும் நம்ம கல்யாண மாலை பொறுப்பு அப்படிங்கிற அவங்களுடைய அந்த அன்பு தான், அந்த அன்பான குணம் தான் இவ்வளவு தூரத்தையும் கடந்து எல்லாரையுமே உறவாக்கி கொண்டு, இந்த கம்பராமாயணத்தில் ராமன் சொல்லுவாங்கள்ல, வீட்டை விட்டு வெளியில் வந்ததுலேருந்து ஊர் திரும்புகிற வரைக்கும் அவருக்கு நிறைய தம்பிகள் கிடைப்பாங்க. அது மாதிரி கல்யாண மாலை தொடங்கினதுலேருந்து இந்த 25 ஆண்டுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா மீரா மேடத்துக்கு நிறைய குடும்பங்களே உறவாக மாறி இருக்கு. அப்படின்னா அவங்களுடைய அந்த குணம் தான் காரணம். நிச்சயமாக ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் சொல்கிறது கேட்குறப்போ தான். இப்போ எங்களுக்குமே என்ன உணர்வு கிடைக்குதுன்னா, நிறைய மேடைகளுக்கு நிறைய இடத்துக்கு போகிறோம், கல்யாணம் மாலை அப்படின்னா மட்டும் எங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்துடும். மீரா மேடம் வந்து என்னை ரொம்ப கவனிச்சுட்டே இருப்பாங்க, எனக்குலாம் பயமா இருக்கும் மீரா மேம் பார்த்தா, மேத்ஸ் டீச்சரை பார்த்த மாதிரியே இருக்கும். நான் அவங்கள்டே சொல்லுவேன், மேம் உங்களை பார்த்தாலே பயமா இருக்கும் மேம். சக போட்டியாளர்கள் மாதிரி தானே நம்ம இருந்தாலும் நாம ஜெயிக்கணும் அப்படின்னு இந்த நினைக்கக்கூடிய அந்த ஒற்றுமை உணர்வு வந்து இந்த கல்யாண மாலை அமைப்பு நம்ம எல்லாருக்குள்ளேயும் உருவாக்கி கொடுத்துருச்சு. இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத வச்சு நான் மீரா மேடத்தையே சொன்னேன், இப்போ நான் நல்லா பேசினா தான் கீழே இறங்கினோடனே அவங்க என்கிட்ட நல்லா பேசுவாங்க